வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் ராமகிருஷ்ணன். இந்த எபிசோடில் நம்ம சாப்பிட்ற முட்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன் இந்த முட்டையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் சாப்பிட்றதுலேயே அவன் உடம்புக்கு தேவையான அத்தனை அமினோ அமிலங்கள், அதாவது அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொருட்களை உள்ளடக்கிய புரதச்சத்து இருக்கிற ரெண்டே பொருள் தாய்ப்பாலும் இந்த முட்டையும் தாங்க. தாய்ப்பால்ங்கிறது பிறந்த குழந்தையில் ஒரு 1.5-2 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு எப்படி இந்த சத்து கிடைக்கிறது? அதுக்கு தான் இந்த முட்டை தேவைப்படுது. அதனால் இந்த முட்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தான் இதுக்கு தனியாகவே ஒரு எபிசோட் போட்டிருக்கேன். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த முட்டையில் புரதச்சத்தை தவிர்த்து மேலும் நல்ல கொழுப்பு சத்து, அதுக்கப்புறம் நிறைய விட்டமின்ஸு, மினரல்ஸு அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து, அயன் சொல்லுவாங்க, கால்சியம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நம்ம இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த முட்டை. முட்டை அப்படின்னு சொன்னோடனே என்ன முட்டை சாப்பிட்ணும் டாக்டர் அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். முட்டை அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த முட்டையை சாப்பிட்டாலும் நல்லது தாங்க. நமக்கு எந்த முட்டை கிடைக்குதோ அந்த முட்டையை சாப்பிட்லாம். கோழி முட்டை கிடைச்சா கோழி முட்டை சாப்பிட்லாம், வாத்து முட்டை கிடைச்சா வாத்து முட்டை சாப்பிட்லாம், காடை முட்டை கிடைச்சா காடை முட்டை சாப்பிட்லாங்க. அதனால் இந்த முட்டைகளில் சத்துக்கள் என்னமோ ஒரே மாதிரி தாங்க இருக்கும். என்ன, அதோடய சைஸை வச்சு கொஞ்சம் அந்த அளவுகள் மட்டும் மாறும், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோழி முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 காடை முட்டை சாப்பிட்டா அதுக்கு ஈக்குவலான அந்த சத்துக்கள் அதில் கிடைக்கும். அதனால் எந்த முட்டை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த முட்டையை சாப்பிடுங்க. அடுத்தது இந்த கோழி முட்டைக்கு வருவோம். கோழி முட்டைன்னு சொன்ன உடனே நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை சிறந்ததா இல்லை பிராய்லர் கோழி முட்டை சிறந்ததா அப்படிங்கிறது தான் அந்த சந்தேகம். இதை முதல்ல நம்ம பிராய்லர் கோழி முட்டைன்னே சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அது லேயர் கோழி முட்டை. பிராய்லர் கோழிங்கிறது கறி கோழி, அது வந்து கறிக்காக வளர்க்கப்படுற ஒரு கோழி இனம். இந்த முட்டை இடறதுக்காகவே வளர்க்கப்படுற இனம்தான் இந்த லேயர் கோழி. இந்த லேயர் கோழி முட்டைக்கும் நாட்டுக்கோழி முட்டைக்கும் சத்துக்களில் எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லைங்க. இதில் எவ்வளோ புரதச்சத்து இருக்கோ அதே அளவுக்கு புரதச்சத்து தான் நாட்டுக்கோழி முட்டையிலையும் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு தான் இதுலேயும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. அதனால் இந்த 2 முட்டைகளுக்கும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லைங்க. கலரில் வேணால் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கலாங்க, அவ்வளோதான். மற்றபடி சத்துக்களை பொறுத்த வரைக்கும் 2த்துக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. இந்த முட்டையை முத முதல்ல குழந்தைக்கு எப்போ சாப்பிட கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல நம்மளில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். முத முதல்ல குழந்தை பிறந்த ஒரு 6 மாதங்கள் வரை தாய்ப்பாலை தவிர வேறு எதையும் கொடுக்கக்கூடாதுங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு இணை உணவுகள்லாம் கொடுப்பாங்க, தாய்ப்பாலும் கொடுப்பாங்க. அந்த இணை உணவுகளில் நம்மளுடைய முட்டையையும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் முத முதல்ல முட்டையை ஆரம்பிக்கணும்னா முட்டையோடைய மஞ்சள் கருவு தாங்க கொடுக்கணும். ஏன்னா முட்டையோடைய மஞ்சள் கருவில் தான் அலர்ஜி ஏற்படுத்துகிற தன்மை கம்மிங்க, அதாவது ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வெள்ளக்கருவில் அலர்ஜி ஏற்படுத்துகிற தன்மை ரொம்பவே அதிகங்க. அதனால் முத முதல்ல ஒரு குழந்தைக்கு நம்ம முட்டை கொடுக்குறோன்னா அந்த குழந்தைக்கு முதல்ல மஞ்சக்கருவு தான் ஸ்டார்ட் பண்ணணும், வெள்ளக்கருவு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதுலேயும் நம்ம ஊரில் இந்த முட்டையுடைய மஞ்சக்கருவை சாப்பிட்டா மஞ்சக்காமலை வந்துடும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் வராது. அதனால் குழந்தை பிறந்து 6 மாதத்துலேருந்து 9 மாதங்களுக்குள்ள மஞ்சள் கரு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத முதல்ல அதை ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு அதை நல்லா வந்து மசித்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேக வச்சு அந்த மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்து அதை அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் மஞ்சள் கருவை குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 9 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு வெள்ளக்கருவை ஸ்டார்ட் பண்ணலாங்க. வெள்ளக்கருவை அதே மாதிரி பொரியல் செஞ்சோ இல்லைன்னா வேக வச்சும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 2த்தையும் சேர்த்து கொடுக்கணும். அடுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுல நம்மள ஏகப்பட்ட பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. அதில் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முட்டை சாப்பிட்டாலும் நீங்கள் சாப்பிட்ட ஒரு முட்டையோடைய சத்து மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், மீதி இருக்கிற எந்த முட்டையோடய சத்துக்களும் கிடைக்காது, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் ஒரு நாளைக்கு 2 முட்டை தாங்க சாப்பிட்ணும், அதுக்கு மேலே சாப்பிடவே கூடாது, அதுக்கு மேலே சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும், அஜீரண கோளாறு வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லைங்க, எல்லாமே கட்டுக்கதைகள் தான்.
ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்டாலும் அத்தனை முட்டையோடைய சத்துக்களும் நம் குடலால் உறிஞ்சப்படும். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்து ஒரு முட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா தோராயமாக ஒரு 6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைன்னா ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 முட்டையோ கொடுக்கலாங்க. 6 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு ஒரு 12 வயசு வரைக்கும் ஒரு 2-3 முட்டை வரைக்கும் கொடுக்கலாங்க. 12 வயசுக்கு மேலே நீங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு எத்தனை முட்டை சாப்பிட்ணும்னு தோணுதோ அத்தனை முட்டை சாப்பிட்லாம். அதெல்லாம் எந்த விதமான அளவுகளும் கிடையாதுங்க. ஆனால் அந்த அளவுகள் அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு வந்து கணக்குக்கு வரும் அப்படின்னா, இப்போது ஒரு முட்டையில் 6 கிராம் புரோட்டீன் இருக்குங்க. தோராயமாக ஒரு லார்ஜ் எக், அதாவது பெரிய முட்டையில் 6 கிராம் புரோட்டீன் இருக்குது. இப்போது நம்ம ஒரு மனுஷனுக்கு தேவையான புரோட்டீனோட அளவு என்னன்னு பார்த்தோம். ஒரு நாளைக்கு அவனுடைய உடல் எடை எத்தனை கிலோகிராமில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலான கிராம், அதாவது இப்போ நான் வந்து 65 கிலோ இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற புரதச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 கிராம். இப்போது நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு 10 முட்டை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோமே. ஒரு முட்டையில் எத்தனை கிராம் புரோட்டீன் இருக்குது? 6 கிராம் புரோட்டீன் இருக்குது. அப்போ 10 முட்டையில் 60 கிராம் புரோட்டீன் எனக்கு கிடைக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு புரோட்டீன் கிடைக்காமல் இருக்குது. ஸோ இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்றேன் அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் புரோட்டீன் கிடைக்கும். இப்போ நான் வந்து வெறுமனே முட்டையிலேருந்து மட்டும்தான் புரோட்டீன் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 முட்டை அளவுக்கு சாப்பிட்ணும். ஸோ இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதனால் ஒரு நாளைக்கு இத்தனை முட்டை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு எந்த விதமான கணக்குகளும் கிடையாதுங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை சாப்பிட்ணும்னு தோணுதோ அத்தனை முட்டை சாப்பிட்லாம். சரிங்க, முட்டையை எத்தனை வேணால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டீங்க, அதை எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. இதில் நம்ம ஊரில் காலங்காலமாக நிறைய கட்டுக்கதைகள் இருக்குங்க. படத்துலையே பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட பொய் சொல்லுவாங்க. அதாவது பாடி பில்டிங் பண்ணுறவங்களாம் வந்து முட்டையை வந்து பச்சையாக உடச்சி உடச்சி குடித்தா உடம்பு சும்மா சூப்பராக ஏறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த போலீஸ் ட்ரைனிங் போகிறவங்க, அதுக்கப்புறம் பைல்வான்கிட்ட போய் இந்த கரலா கட்டை சுற்றுறவங்க, இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, போய் முட்டையை பச்சை பச்சையாக உடச்சி அப்படியே குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் சத்து, அப்போ தான் வந்து முட்டையோடைய சத்து முழுமையாக கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கங்க. ஆனால் இது ரொம்ப ஆபத்தான பழக்கங்க. ஏன்னா இதில் 2 வகையான ஆபத்து இருக்குது. ஒன்று, அந்த முட்டையோட சத்துக்கள் முழுசாக கிடைக்காது. ஏன்னா அந்த முட்டையை பச்சையாக சாப்பிடும்போது அதில் அவிடின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குங்க. இது கொஞ்சம் கெட்ட பொருளுங்க. இது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான பயோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து. இந்த சத்து வந்து நம்மளுடைய முடி, தோல், நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது முட்டையில் இருக்குங்க. இந்த அவிடின் என்ன பண்ணுன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பயோட்டின் அப்படிங்கிற சத்தை உறிஞ்ச விடாமல் தடுக்கும். அதனால் முட்டையை பச்சையாக குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பயோட்டின் குறைபாடு வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது பிரச்சனை என்னென்னா, முட்டையை பச்சையாக சாப்பிடும்போது அதனால் நமக்கு வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முட்டையோடைய உள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அந்த ஓடு இருக்குது தெரியுங்களா, அந்த ஓடு மேலே அந்த கோழி டாய்லெட் போயிருக்கும். அந்த டாய்லெட்டில் என்ன கிருமி வேணாலும் இருக்கலாம், நிறைய பாக்டீரியாஸ் இருக்குங்க. அந்த மாதிரி இதில் சால்மனல்லா சிஜல்லான்லாம் சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியாக்கள்லாம் அது அப்படியே அந்த தோல் அந்த ஓட்டில் உட்காந்துருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த முட்டையை பச்சையாக உடச்சி குடிக்கிறீங்கன்னா அந்த குடிக்கும் போது அந்த பாக்டீரியா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே அந்த முட்டை ஓட்டிலேயே சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்கள் வழியாக அந்த கிருமிகள் உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பச்சையாக சாப்பிட்டா இந்த மாதிரி சால்மனல்லா சிஜல்லா அப்படிங்கிற மாதிரியான கிருமிகளுடைய தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி தான், பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி தான், பேதி ஆகும். அதுலேயும் சீத பேதி, அதாவது பேதியில் ரத்தம் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. சில நேரங்களில் அது மூளையை பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் முட்டையை பச்சையாக சாப்பிடக்கூடாது, அதை சமைச்சு தான் சாப்பிட்ணும். நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுல எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். அதுலேயே நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் இருக்குது. நிறைய என்னோட என்னை பார்க்க வர்ற பேஷண்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முட்டையை வேக வச்சு தான் டாக்டர் கொடுக்கணும், அப்போ தான் எல்லா சத்தும் கிடைக்கும், இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. முட்டையை நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும், அவ்வளோதாங்க. நீங்கள் அதை எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் பொரியலாக சாப்பிட்டாலும் சரி தான், ஆம்லேட்டாக சாப்பிட்டாலும் சரி தான், இல்லை வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி தான், இல்லை குழம்பில் உடச்சி ஊற்றி
சமைச்சு சாப்பிட்டாலும் சரிதாங்க. அதனால் முட்டையை சமைக்கணும், அதுதாங்க பேஸ் லைன். சமைச்சு சாப்பிட்றதுங்கிறத தான் அண்டர்லைன் பண்ணுமே தவிர எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இதில் முக்கியமான டவுட் இருக்கும், ஆஃப் பாயில் சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் இருக்கும். ஆஃப் பாயில் அப்படிங்கிறது பேர்லேயே இருக்குங்க, பாதி தான் சமைச்சது மீதி பாதி சமைக்காதது. அதனால் அதுலேயுமே இந்த அவிடின் அப்படின்னு சொல்லப்படுற பொருள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த கிருமிகளும் முழுமையாக அழியாதுங்க. அதனால் முழுமையாக சமைச்சு சாப்பிட்றது தான் சிறந்தது. 40 வயசுக்கு மேலே ஆனாலே சுகரு, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்துடுது. அதனால் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க முட்டையுடைய மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம ஊரில் வந்து காலங்காலமாக இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது முற்றிலும் பொய்ங்க. ஏன்னா உலக சுகாதார நிறுவனமே சொல்லிடுச்சுங்க, முட்டையை மஞ்சள் கருவோடு சேர்த்து சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக்லாம் வராது, முட்டையுடைய மஞ்சள் கருவுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, முட்டையுடைய மஞ்சள் கருவுக்கும் சுகர் ஏறுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதே மாதிரி பிபிக்கும் முட்டையுடைய மஞ்சள் கருவுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்னமும் நம்ம ஊரில் நிறைய பேர் இதையே தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் முட்டையுடைய மஞ்சள் கருவுடன் சேர்த்து சாப்பிட்டால் மட்டுமே நமக்கு முட்டையில் இருக்கும் முழுமையான சத்துக்கள் கிடைக்குங்க. ஏன்னா முட்டையுடைய மஞ்சள் கருவில் பாதி புரோட்டீன் இருக்குது, வெள்ளைக்கருவில் பாதி புரோட்டீன் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பெரிய முட்டையில் 6 கிராம் புரோட்டீன் இருக்குன்னு, அதில் நீங்கள் வெள்ளைக்கருவு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா 3 கிராம் புரோட்டீன் தாங்க கிடைக்கும், மீதி இருக்கிற 3 கிராம் புரோட்டீன் கிடைக்காது. அதோட மஞ்சள் கருவில் தாங்க நல்ல கொழுப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், கொழுப்புனாலே நம்ம ஊரில் எல்லோரும் பயப்படுறாங்க. கொழுப்பில் 2 வகை இருக்குங்க, ஒன்று வந்து நல்ல கொழுப்பு, இன்னொன்று கெட்ட கொழுப்பு. இந்த கெட்ட கொழுப்பு அதிகமானால் தான் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாது, முட்டையில் இருக்கிற அந்த நல்ல கொழுப்பு இருக்குது தெரியுங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம உடம்பில் நல்ல கொழுப்பு கம்மியானாலும் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் எப்பயோ சொல்லிட்டாங்க. அதனால் முட்டையில் இருக்கிறது என்ன, நல்ல கொழுப்பு. அதனால் இந்த முட்டையுடைய மஞ்சள் கருவு சாப்பிட்றதுனால ஹார்ட் அட்டாக் வராது. இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, முட்டையுடைய மஞ்சள் கருவை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது. அடுத்த பொய், முட்டையோட மஞ்சள் கருவு சாப்பிட்டா நம்ம பிபியும் சுகரும் இன்க்ரீஸ் ஆகுமா, இதுதான் ஹைலைட் காமெடி. முட்டையில் சுகர் அதாவது குளுக்கோஸ் சுத்தமாக இல்லைங்க. முட்டையில் இருக்கிற குளுக்கோஸ் அதாவது சர்க்கரை அளவுங்கிறது 0. அதனால் அது எப்படிங்க வந்து முட்டையுடைய மஞ்சள் கருவை சாப்பிட்டாலும் சரி தான், வெள்ளைக்கருவை சாப்பிட்டாலும் சரி தான், சுகர் கண்டிப்பாக ஏறாது. இந்த பிபி, பிபி இருக்கிறதுக்கு காரணங்கள் ஏகப்பட்டது இருக்குங்க, அதில் ஏங்க சம்மந்தமே இல்லை இந்த முட்டையை கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதனால் 40 வயசு ஆனாலும் சரி தான், எத்தனை வயசு ஆனாலும் சரி தான், முட்டையை சாப்பிடலாம், அதுவும் முழுமையாக சாப்பிடலாம், மஞ்சள் கருவுடன் சேர்த்தே சாப்பிடலாம். சரிங்க டாக்டர், இந்த புரோட்டீன் புரோட்டீன் ஒன்று சொல்கிறீங்களே, அது ஏன் வந்து இவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த புரோட்டீன் ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புரதச்சத்து தாங்க நம்மளுடைய உடலை கட்டமைக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அத்தனையுமே புரோட்டீனாலையும் கொழுப்பாலையும் ஆனதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பயாலஜி படிச்சிருப்பீங்க, அதில் ஒரு செல் உயிரி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அந்த செல்லுடைய சுவர் இருக்குது தெரியுங்களா, அந்த சுவரில் என்ன இருக்குது, ஒன்று புரதச்சத்து இருக்கும், என்னென்னா கொழுப்பு சத்தால் ஆனதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்பில் எத்தனை கோடிக்கணக்கான செல்கள் இருக்கும், அப்போ அத்தனைக்கும் நமக்கு புரதச்சத்து முக்கியம், கொழுப்பு சத்து முக்கியம். அதனால தான் திரும்பி திரும்பி நான் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளோ இடம் இருக்கானோ அதுக்கு ஈக்குவலான புரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் குழந்தைங்களில் இன்னும் அதிகமாக இருக்கும்னு போன எபிசோட்ல பார்த்தோம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தையுடைய வெயிட்டில் 2x கிட்ட புரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த புரோட்டீன் என்னென்ன வேலைலாம் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான வேலை என்னென்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டமைப்பதில் இந்த புரோட்டீன்கிறது தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா ஆன்டிபாடிஸ் ஆன்டிபாடிஸ்ன்னு ஒன்று சொல்கிறோம் தெரியுங்களா, அந்த ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன தேவை, புரோட்டீன் தேவைங்க. அதனால தான் நான் திரும்பி திரும்பி புரோட்டீனை வந்து நிறைய அளவுகளில் எடுக்கணும், அதை நல்ல புரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இந்த புரோட்டீன்கிறது நம்மளுடைய தோள்களில் இருக்கும், முடியில் இருக்கும்,
அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புகளில் இருக்கிற உள்ள ஹார்மோன்ஸு, என்சைம்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஏன், நம்ம ரத்தத்திலேயே ஆல்புமின் அப்படின்ற ஒரு புரோட்டீன் இருக்குங்க. இந்த புரோட்டீனால் தான் நம்மளுடைய ரத்தம் அந்த இரத்த குழாய்க்குள்ளே கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த புரோட்டீன் கம்மி ஆகிடுச்சின்னா ரத்த குழாயில் ரத்தம் ஒழுங்காக ஓடாதுங்க, நிறைய தேங்கி போய் அங்கங்கே தோலுக்கு அடியில் தண்ணி தேங்கி வீங்கி போய் நிறைய பிரச்சனைகள் வரும். ஹார்ட் ஃபெயிலியரு, வயிறு உப்புறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அப்புறம் 45 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் தினமும் 2 முட்டை அளவில் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிபி, சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சரு, எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்குங்க. அதனால் முட்டை எவ்வளோ நல்லதுன்னு பாருங்கள். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அதாவது உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு இந்த முட்டை ஒரு சிறந்த உணவுங்க. ஏன்னா அது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதோட மசில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த முட்டை ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த ஜிம்முக்கு போகிறவங்கலாம் வந்து இந்த முட்டையை சாப்பிட்லாம். ஆனால் மறந்துடாதீங்க, முட்டையை சமைச்சு தான் சாப்பிட்ணும், மஞ்சக்கருவோடு சேர்த்து தான் சாப்பிட்ணும். ஓகே நண்பர்களே, இந்த எபிசோடில் முட்டையை பற்றின உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் என் இதயத்தில். நன்றி.